எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து வீக்கே. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆர்விக் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். நம்ம வந்து கிராமத்துலேருந்து போகிற பசங்க ஃபிசிக்கல் எல்லாத்துக்கும் கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடி இருக்குது, ஜிடிக்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் தெரியாது, டெக்னிக்கல் இருக்குது, நிறையா கடல் மாதிரி ட்ரெட்ஸ் இருக்குது, அந்த ட்ரெட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன படிக்க தெரியாது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா, ஜிடியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ்மேட் பண்ணிக்கலாம். ஜிடிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் வரும், என்னென்ன டாபிக் வரும், அது எவ்வளோ மார்க் வரும், இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கா இல்லை ரெண்டு மார்க்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறேன். சரி வாங்க இப்போ கொஸ்டின்கிட்ட போகலாம். இப்போ வந்து ஜிடின்னு எடுத்துக்கோங்க. ஜிடியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற டாபிக் வந்து 15 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 15 கொஸ்டின் இருக்குது. அந்த 15 கொஸ்டினும் 15 மார்க் இல்லை, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னா அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், 30 மார்க். ஜிகேயை படிச்சிங்கன்னா 15 கொஸ்டின், அந்த 15 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தம் 30 மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் மீன்ஸ் மேத்ஸ், மேக்ஸ். அதாவது நீங்கள் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தெரிஞ்சாலே போதுங்க, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக இருக்கும். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதாவது சுருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும், இல்லாட்டி டிவிஷன் அப்படின்னு சொல்லிக்கோ. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்காது, அது வந்து வாசிக்க தெரிஞ்சுக்காது. ஸோ நம்ம கொடுத்துருக்க குறியீடை பயன்படுத்தியே நம்ம என்ன பண்ணால் போதும், வாசிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த குறிக்க இப்போ வந்து வகுத்துருங்க, வகுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. டிவிஷன் சிம்பிளிஃபை அப்படின்னு இந்த எஸ் வரும், இப்போ பாருங்களேன், 150 × 50 × 100 அப்படின் இருக்கும். இந்த எஸ் சிம்பிள் வந்தாலே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இந்த எஸ் சிம்பிள் வந்தாலே ஓ சுருக்குக, என்னது சுருக்குக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து மொத்தம் 10 கொஸ்டின் வருதுங்க. 10 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 20 மார்க் இருக்குது. அப்போ ஜென்ரல் நாலேஜ் படித்தா 30 மார்க் இருக்குது. ரெண்டாவது நம்ம வந்து மேக்ஸை படித்தா 10 கொஸ்டின் மொத்தம் 20 மார்க்கு, மொத்தம் 50 மார்க் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ், பொதுவான அறிவியல். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, பொதுவான அறிவியல். பொதுவான அறிவியல்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பிஹெச் அளவு, அது வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கடல் நீரோட பிஹெச் அளவு என்ன, ரத்தத்தின் பிஹெச் அளவு என்ன, எதில் பிஹெச் அளவு கூட இருக்கும், எதில் பிஹெச் அளவு கம்மியாக இருக்கும், மனித உடம்புல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குது, மனித உடம்புல மொத்தம் எத்தனை பல்கள் அமைப்பு இருக்குது, மனித குழந்தை உடம்புல மொத்த எலும்பு எத்தனை எலும்பு இருக்குது, மனித உடம்புல நீளமான எலும்பு இது, இதுதான் ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஃபிசிக்ஸ் பார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்சுக்காது. பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இந்திய விண்வெளி மையத்திலிருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 1, 2 ஆகிய ராக்கெட்டுகளை வடிவமைப்பதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் வந்து. ஓகேங்களா, நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். 2 சந்திராயன் 1, 2 வடிவமைப்பு விண்வெளிக்கு அனுப்பியவர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வேறு யாரும் இல்லைங்க, தமிழ்நாடு இருக்காரு. தமிழோட பெருமை வந்து உலகத்துக்கே சொன்னவர். அவர் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாத்துறை பொள்ளாச்சிக்காரர். ஓகேங்களா. தமிழ்நாட்டிலையும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது, யாருக்கான்னு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருந்துறீங்களா? இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது லோக்கல் ரீசனிங் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லுறேன். ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகள், எதுலேயும் ரத்த உறவுகள் கேட்பாங்க, பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த உறவுகள் கேட்பாங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்பாங்க, விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி அப்படின்னு இருப்பாங்க. விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. விடுபட்ட எண்ணெய் எப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஒன்றுமே எனக்கு நாளே நாள் தான், ஒன்று கூட்டியிருப்பாங்க, ஒன்று கழிச்சிருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் எடுத்துப்பாங்க. அதாவது 1 × 2 அப்படின்னு போட்டு 2×4 வந்துருக்கும். திங்க் பண்ணி பார்க்கணும், 2×4 வரும், 4×8 வந்துருக்கும். அப்போ 16 வந்துருக்கும், 16×32 அப்படி டபுள் டபுளாக போயிருக்கு, ஸ்கொயர் எடுத்து போயிருப்பாங்க, இல்லை வகுத்து கொடுத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே கேட்டாங்கன்னா கோடிங் ரீகோடிங் கேட்பாங்க. ஜென்ரல் அதாவது லோக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா கோடிங் ரீகோடிங் கேட்பாங்க. கோடிங் எப்படி இருக்கும், ரீகோடிங் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோடிங் அப்படின்னா இப்போது ஒரு 3 லைன் கொடுத்துருவாங்க, ஒரு சென்டென்ஸ், அதாவது ஐ வில் ஸ்டடி அப்படின்றதுக்கு ஒரு நம்பர், 3 நம்பர் கொடுத்துருவாங்க. யூ வில் ஸ்டடி ஒர்க் ஹார்ட் அப்படின்றதுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க. யூ வில் வின் ஹார்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க.
மூணு நம்பர் மூணு சென்டென்ஸும் மூணு நம்பரும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன குவஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கு ஒர்க்குன்னு வருது பார்த்தீங்களா, ஒர்க்குக்கு என்ன கோடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறாங்க ஓகேங்களா, கோடு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்ய, அங்கே போய் சுடுன்னு அர்த்தம், செவன்னா படுன்னு அர்த்தம், அந்த மாதிரி கோடு வேர்டு இந்தியன் ஆர்மியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோடு வேர்டு கோடிங் வந்து அதிகமாக கண்டிப்பாக ரெண்டு மார்க்லேருந்து மூணு மார்க் மூணு கொஸ்டின் ஓகேங்களா, ரெண்டு கொஸ்டின்லேருந்து மூணு கொஸ்டின் வந்து கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் கோடிங் நல்லா படிச்சுக்கணும். மூணு வார்த்தை கொடுத்துருவாங்க, மூணு நம்பர் கொடுத்துருவாங்க, கொஸ்டின்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது கரெக்டாக. நம்ம பையன் என்ன பண்ணியா, ஒர்க் இருக்குது, ஒர்க்குக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கா, நடுவில் ஒர்க் இருக்கா, அப்போ நடுவில் வந்து அஞ்சு இருக்கா, அப்போ அஞ்சு ஆன்சர் ஆப்ஷன்லேயே அஞ்சு இருக்கும், ஆனால் தப்பு, அஞ்சு தப்பு. ஃபஸ்ட்டு பார்க்கணும் யூ வில் ஒர்க் ஹார்ட்னு இருக்கும், அந்த யூ வில் யூன்ற இடத்துல யூ அந்த சென்டென்ஸ், அந்த மூணு சென்டென்ஸ் யூ எங்கே இருக்குது, மூணுலேயும் இருக்கா, மூணில் பொதுவாக என்ன நம்பர் இருக்குன்னா இப்போ ஆறு இருக்குது, மூணுலேயுமே வில்லு இருக்குது, வில்லுக்குமே மூணுக்குமே ஆறு இருக்குன்னா ஆறு கிடையாது. அடுத்து பார்க்கணும் ஹார்டுன்னு மூணு சென்டென்ஸ்ல இருக்குது, ஹார்டுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன குவஸ்டின் வரும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், ஜென்ரல் நாலேஜில் எப்படி எப்படி குவஸ்டின் வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மினிஸ்டர்ஸ் யார் இருந்திருக்கான், பிரைம் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா யாராக இருந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அதனால் சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரதமர் யார், முதலேருந்து எடுத்துக்கணும், யார் ஃபஸ்ட்டோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்னர் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இப்போ ரீசெண்டாக கவர்னர் யார் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்கில் போர், நம்ம இந்தியாவில் முக்கியமான போர் கார்கில் போர், இந்தியா பாகிஸ்தான். நெக்ஸ்ட்டு புல்வாமா தாக்குதல் என்றைக்கு நடந்ததுன்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவை 19, இப்போ சமூக காலத்தில் கோவை 19 வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு செய்தியாகவே இருக்குது. ஸோ கோவை 19 எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு அதை வந்து நம்ம வந்து கரண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஜென்ரல் நாலேஜில் வச்சுக்கணும். கோவை 19 எங்கே ஆரம்பிது, இப்போ வந்து இந்தியாவில் கோவை 19னால் பாதிக்கப்பட்டவங்க மொத்தம் எத்தனை பேர், அது வந்து ஒரு சராசரி விகிதமாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 30-40,000 பேர் பாதிச்சிருப்பாங்க, நாளைக்கு 20 பேர் தான், 25,000 பேர் தான் பாதிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக வச்சுக்கணும். இப்போ வந்து இந்தியாவோட இன்ன வரையும் பாதித்தவங்க பார்த்தீங்கன்னா 49 லட்சத்தி சம்திங் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேங்க, முக்கியமான கொஸ்டின், ஹூ இஸ் லொக்கேட்டட் ஆஃப் ஆக்ரா இன் ஸ்பெஷல் அப்படின்னு, அதாவது ஆக்ராவில் முக்கியமான ஒன்று இருக்குது, ஸ்பெஷலான ஒன்று இருக்குது, யாருக்கு அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆக்ரா உலக அதிசயத்திலே ஒன்று, நம்ம இந்தியாவில் இருக்குது, உலகத்தில் வந்து பல நூறு நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளில் இந்தியாவில் இருக்குது உலக மொத்த உலக அதிசயமே 7, அந்த 7 இந்தியாவும் ஒன்று இருக்குது, மொத்தம் பல நூறு நாடுகள் இருக்குது, மொத்தம் வந்து பல நூறு நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஆக்ராவில் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது, ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், ஆக்ராவில் தாஜ்மஹால் இருக்குது. அதுலையோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் அருகில், தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிற நதி ஓகேங்களா, என்ன நதி ஓடுது, தாஜ்மஹால் நேர் டு கோஸ் விச் ரிவர், தாஜ்மஹால் பக்கத்தில் என்ன நதி ஓடுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு பையங்களுக்கு தாஜ்மஹால் பக்கத்தில் சரி, தாஜ்மஹால் மேலே என்ன ஓடும், யமுனா கங்கா ஓடும், தாஜ்மஹால் பக்கத்தில் என்ன நதி ஓடுதுன்னு கேட்டாங்கன்னா யமுனா. நம்ம பையன் நார்த் இந்தியாவில் என்ன ஓடுது, நார்த் இந்தியாவில் ஓடுது கங்கா, கங்கா இருக்கும், யமுனா இருக்கும், நர்மதா இருக்கும், எல்லாம் போட்டுருவாங்க, கடைசியில் வைகையையும் கொடுத்துருவாங்க, டி ஆப்ஷனில் வைகை இருக்கும். சரி வைகை தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ரிவராக இருக்குது, வைகையை போட்டுவிட்ருவோம் அப்படின்னு வைகையும் போடுவாங்க. நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க, ரெண்டு இம்பார்ட்டண்டான ஜென்ரல், அதாவது ஜென்ரல் குவஸ்டினில் வந்து வருஷம் இந்த குவஸ்டின் இல்லாத குவஸ்டினே கிடையாது. அது என்ன குவஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் என்ன இருக்குது, விச் லொக்கேட்டட் ஆஃப் ஆக்ரா இன் ஸ்பெஷல், அதுதான் குவஸ்டின் வரும். ஆக்ராவில் என்ன ஸ்பெஷல், அதாவது ஆக்ராவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வரும். இப்போ மதுரைன்னு இருக்குது, மதுரையில் என்ன ஸ்பெஷல், மதுரையில் டெம்பிள் சிட்டி, மதுரைக்கு வந்து நிறையா பேர் இருக்குது, டெம்பிள் சிட்டி, மதுரையில் மல்லிகை ஸ்பெஷல். தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷலான ஏரியா பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்கன்னா தொழில் நகரம், சென்னை வந்து ஒரு தொழில் நகரம், கோயம்புத்தூர்ன்றது ஒரு மின்னியல் நகரம்னு சொல்லுவாங்க,
ஓகேங்களா. மதுரைன்றது பார்த்தீங்கன்னா கோவில் நகரம், ஓகேங்களா. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு ஒரு பேர் இருக்குது. திருநெல்வேலிக்கு நான் ஒரு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். திருநெல்வேலியை ஒரு காப்பி காவியமாக எழுதிக்காரு, ஒரு காப்பியம் காவியமாக ஒரு ஒருத்தவர் எழுதிக்காரு. அவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது வந்து ஒரு முக்கியமான வந்து பிசி கொஸ்டின்ங்க. திருநெல்வேலியை பற்றி ஒரு காப்பியம் ஆர் காவியமாக எழுதியிருக்க ஒரு புக் இருக்குது, ஓகேங்களா. அந்த புக்கோட பெயர் என்ன, அவர் வந்து யார் எழுதிக்கா, அது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது பிசியில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். வாங்க நம்ம அடுத்த நம்ம ஜென்ரலில் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் வந்து நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார், ஃபஸ்ட்டு கவர்னர் யார், ஃபஸ்ட்டு வைஸ் பிரைம் மினிஸ்டர் யார், ஃபஸ்ட்டு வைஸ் கவர்னர் யார், இந்த மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் போவோம். பிரசிடெண்ட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சது வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடெண்ட் அப்படின்வோம். அதே மாதிரி தாங்க இந்தியாவோட தலைவர், இந்தியாவோட முதல் மூத்த குடிமகன் சொல்லுவாங்க. இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாத் கோவிந்த். ஹூ இஸ் த இந்தியா பிரசிடெண்ட் அப்படின்னு கேட்டானா, இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி கதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1947 ஹூ இஸ் த இந்தியன் கவர்னர், இந்தியன் பிரசிடெண்ட் அப்படின்னு வரும். 1947 1947 இந்தியாவோட கவர்னர் யார், அல்லது இந்தியாவோட பிரசிடெண்ட் யார், இல்லை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஆண்டுக்கு படிச்சிருந்தணும், ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து எப்போ நம்மளுக்கு வந்து எப்போ சுதந்திரம் தந்தாங்க, எப்போ குடியரசு ஆகணும் அப்படின்ற நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்கணுங்க. 1947 விடுதலை வாங்கணும். யார்கிட்டருந்து விடுதலை வாங்கணும், ஆங்கிலேட்டேருந்து விடுதலை வாங்கணும். பாண்டிச்சேரி யார்கிட்டருந்து விடுதலை வாங்கினாங்க, பாண்டிச்சேரி இந்தியாவில் இருக்குது, பட் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்கள்ட்டேருந்து விடுதலை வாங்கினாங்க, ஓகேங்களா. பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு, ஓகேங்க. ஆங்கிலேயர் வந்து இந்தியா, பாண்டிச்சேரி அந்த யூனியன் டெரிட்டரி பிரதேசம்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் நாகாலாந்து அருணாச்சலம் பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் யூஸ் பண்ணாங்க. தென்னிந்தியாவில் நம்ம பாண்டிச்சேரி யூஸ் பண்ணாங்க. இன்னும் போனீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எப்போ விடுதலை தந்தாங்கன்னு கூட கேட்கலாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதுக்கு வந்து அவர் ஆன்சர் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரிக்கு எப்போ விடுதலை வாங்கினாங்கன்னு நான் உங்களுக்கு கடைசியாக கூட சொல்கிறேன், இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் உலகத்திலே முதல் வந்து யார் பெண் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க, எந்த பெண் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க, எந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் ஐஏஎஸ் ஐஏஎஃப் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு தெரியுமா, இப்போ இருக்க பாண்டிச்சேரியோட ஆளுநர் கிரண் பேடி, அவங்க தான் முதல் இந்தியாவோட ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஓகேங்களா. ஜென்டர் நாலேஜ் வந்து எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று கரண்ட்டாக இருக்க நியூஸஸ் இந்த கோவிட்-19 சம்மந்தமாக நான் சொன்னிருந்தேன், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். கோவிட்-19 சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடெண்ட் யார் இருக்கா, கவர்னர் யார் இருக்கா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா வந்து இந்தியாவோட எத்தனை ஸ்டேட் இருக்குது, இல்லாட்டி மகாராஷ்டிராவோட கேபிட்டல் விச் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு கேட்பாங்க. மகாராஷ்டிராவோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. டெல்லி அப்படி இல்லாட்டி வாட் இஸ் த பிரைம் சிஎம் ஆஃப் டெல்லி, டெல்லியோட முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற இன்னொரு நாலஞ்சு தெரிஞ்சுக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மத்திய உள்துறை அமைச்சர் அதாவது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா தெரிஞ்சுக்கணுங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், ஓகேங்களா, ராஜ்நாத் சிங். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் தெரிஞ்சுருக்கணுங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெரிஞ்சுக்கணுங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் தெரியுங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து தமிழ்நாடோட வம்சாவளியை சார்ந்தவங்க. யார் அவர் தெரியுங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன், ஓகேங்களா, நிர்மலா சீதாராமன். சமீபத்தில் நடந்த அமெரிக்கா தேர்தலில் வந்து வெற்றி அடைந்த தமிழக பெண் யார், துணை அதிபர்னு சொல்லுவாங்க, அவங்க யார், அதிபர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்காவோட அதிபர் யார் தெரியுங்களா, ஜோ பைடன். துணை அதிபரோட பேர் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்க. நம்ம என்னென்னா உங்களுக்கு சொல்ல, நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக சொல்லிக்க என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, நாலு டைப் இருக்குது, நாலு டைப் என்னென்னு சொல்லிட்டேன். மேக்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அது வீடியோ நம்ம கம்பல்சரி நம்ம அடுத்தடுத்து போட போகிறோங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு புது நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க, நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்காதீங்க, கண்டிப்பாக வரும், அது மட்டும்தான் வரும்.
ரீசனிங்லாம் பயப்படாதீங்க, ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் ரீகோடிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பார்க்கணும் கோடிங் வந்து எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு கோடிங் ரீகோடிங் தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் நம்பர் என்னென்ன நம்பர் விடுபடுது அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து எதனா கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அதை வந்து தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப வாட்ச் பண்ணக்கு ரொம்ப நன்றி. என் பேர் விகே, நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து அந்த இறைவன் எல்லா உள்ள இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன், எல்லோரும் வந்து குடிசீக்கிரத்தில் மத்திய அரசுலேயோ இல்லை மாநில அரசுலேயோ பாதுகாப்பு துறையில் பயன்பட்டு சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல அரசு உத்தியோகத்தில் வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்யணுண்டு எல்லாத்துக்கும் சர்வா ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும்.